சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வா. அடைய பாரு குதிரை ஆட்டம். அடைய நீ இப்போ பழைய பவுன் இல்ல, பெரிய மனுஷி ஆயிட்ட. ஆம்பளைங்களை பார்க்க கூடாது, அவங்க கிட்ட பேச கூடாது. சரி சித்தி, புனிஞ்சா நடக்கணும். பவுனு ஏதாவது காணாம போட்டுட்டியா? இல்ல. பின்ன கழுத்து சுருக்கிக்கிட்டா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் ஏன் குனிஞ்சுக்கிட்டே போற? நான் வயசுக்கு வந்துட்டேன். அடியாத்த உப்பு என்னக்கா? அந்த ஆம்பளைங்களை பாக்குறாங்களா? ஆமா. சிரிக்கிறாங்களா? இல்லையே. ஏன் சிரிக்கல? நான் வயசுக்கு வந்தது தெரியாது போல இருக்கு. பார்த்து வரக்கூடாது. அட கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற. நான் பேச மாட்டேன். ஏன்? ஆம்பளைங்களை பார்த்தா நிக்க கூடாது, அவங்க கூட பேச கூடாதுன்னு சித்தி சொல்லிச்சு. எதுக்கு? நான் புஷ்பவதி ஆயிட்டேன். புஷ்பவதினா? புஷ்பன்னா பூ, வதினா எனக்கு தெரியாது. போ அட்டாமையா, ஊர் முழுக்க உங்களை பத்தி தான் பேச்சு. என்னடா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையாமே. எவன்டா சொன்னவன்? பத்து வேலி நிலம் இருக்கு, பங்களா மாதிரி வீடு இருக்கு, கூப்பிட்டாவறதுக்கு மாடு இருக்கு, கொண்டு போய் விடுறதுக்கு வண்டி இருக்கு. பழைய பாண்டு பத்திரத்தெல்லாம் எண்ணி பார்த்தா பத்த ஊருக்கும் பெரிய பணக்காரன் தான்டா. இதெல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அது இல்லையே. எதுடா? உங்க தாத்தாவுக்கு 3 இருந்துச்சு, உங்க அப்பாவுக்கு 2 இருந்துச்சு, உங்களுக்கு ஒண்ணு கூட இல்லைன்னா எப்படிங்க? அடே சம்சாரத்தை சொன்னுங்க. சம்சாரமா? மூதேவி அத மாதிரியே சொல்லக்கூடாது. நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். இந்தா பாருங்க, உங்க வம்சம் உங்களோட நின்ற கூடாதுங்க. அது வாழையடி வாழையா வளரணுங்க. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க. குப்பா, நம்ம ஐயம்பேட்டைய பத்தி ஐநா சபையில பேசணும். அது வரைக்கும் எந்த பொண்ணா இருந்தாலும் நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். ஆஞ்சநேயர் மாதிரிடா. ஆஞ்சநேயரா? பாத்தி அவிசாலாம் இந்த ஊர்ல கூட எவ்வளவு தன்னை கிண்டல் பண்றான். போய் விசாரியா. அப்ப சரி, நாட்டாம வீட்டுதானுங்களா? ஆமா. அவர் இருக்காரா? இருக்கார். அவரை நான் பாக்கணும். ஆற நான் தான். ஐயா நீங்க தான், தெரியாமலே போயிடுச்சுங்க. வணக்கங்க. கேட்டுக்கிட்டேன், என்ன விஷயம்? நான் வெளியூருங்க. உள்ளூர்ல ஒரு டீ கடை வச்சு பொழைக்கலான்னு வந்திருக்கேன். ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா கோடி புண்ணியமா போயிருங்க. என்னது டீ கடையா? அவன் நீராகாரத்தை குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கான், நீ கடைய வச்சு குடிய கெடுக்க பாக்குறியா? போயா. சரி விசாலத்துக்கிட்ட அப்பவே சொன்னேன். விசாலா. என்னையா, என்ன ஆச்சு? ஐயா நமக்கு இந்த ஊர்ல கூட டீ கடை வைக்க இடம் கிடைக்கல. போயா, விபத்த கட்ட மனுஷன். உன்னை கட்டினதுக்கு பதிலா ஒரு மரத்தை கட்டி இருக்கலாம். நான் பிடிச்சு கட்டேன் பார். யாருமா நீ? விசாலம். பேரு பொருத்தமாதான் இருக்கு. டீ கடை விற்கணும். போக முடியாது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும். தனியாவா? ஆமா. கொஞ்சம் உள்ள வரீங்களா? உள்ளையா? வாங்க. மிச்சம் மிச்சமா? வச்சுக்க வச்சுக்க. சும்மாதம்மா சூண்டே, சின்ன பொண்ணு உன்னை கண்டு 1, 2, 3, 4, 5, 6 மாதம்மா சூண்டே, சின்ன பொண்ணு உன்னை கண்டு 1, 2, 3, 4, 5, 6 மாதம்மா சூண்டே. நாட்டாம நாட்டாம. யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்ததே. நான் தானுங்க. என்ன விஷயம்? என் மகளை
நாகலிங்க இழுத்துட்டு ஓடிட்டானுங்க. கூப்பிட்டோன்னா போயிருந்தா ஏன் இழுத்துட்டு ஓடுறான்? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? பொண்ண பெத்தவர் புலம்புறாரு, இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்றீங்களே. இப்போ என்ன பண்ணணும்ங்கற நீ? பஞ்சாயத்து வைக்கணும்ங்கற. வச்சிட்டா போச்சு, இன்னைக்கு ராத்திரி கோயில்ல பஞ்சாயத்து. என்னங்க, காலையில வாங்கின பாலு அப்படியே மிச்சம் இருக்கு. அப்படியே மிச்சம் இருக்கா? அப்போ பஞ்சாயத்துங்கதான். ஏய், வரவங்க அத்தனை பேரும் டீ குடிக்கணும், ஒத்த ரூபாய் நோட்டை கொடுக்கணும், மீதி சில்லற கேட்கப்படாது. இது நாட்டாம உத்தரவு. எப்படி அர்ராத்தம் அழகு கண்ணா? வாங்கம்மா, உங்க ரவைக்கு தச்சாச்சு. எப்படி இருக்கு? கண்ணாலே பார்த்து கரெக்டா தச்சிட்டியே. செய்ய கூலி காசா வேணுமா இல்ல பொருளா வேணுமா? புரியலையா? வீட்டு பக்கம் வா. வேணா வேணா, காசாவே கொடுத்துறேன். தர்றேன், ஒரு கடிதாசி எழுதுறியா? கடிதாசியா? யாருக்கு? எல்லாம் வேண்டிப்பட்டவங்களுக்கு தான். இந்தா கண்ணா எழுது சொல்றேன். அன்பும் பிரியமுள்ள என் அருமை ராசாவே. எங்க உங்க வீட்டுக்காரதா பக்கத்திலேயே இருக்காரு. இது ராசாவா? யோ எழுதுறியா? படத்தை எடுத்துட்டு போய் அந்த பக்கம். ஐயோ, நீ எழுதுக்கண்ணா. ராசான்னா யாரா இருக்கும்? நாம இல்ல, யாரா இருந்தா நமக்கு என்ன? அன்பும் பிரியமுள்ள அருமை ராசாவே, ஊரை விட்டு வந்ததுல இருந்து உங்க நினைப்பாவே இருக்கேன். ஏங்க இழைச்சிட்டேன், என்னமோ போல ஆயிட்டேன். இடம் கிடைச்சி டீ கடையும் வச்சுட்டேன். எனக்கு உடனடியா ஒரு மூட்டை அரிசி அனுப்பி வைங்க. ஒரு மூட்டை உளுந்து, ஒரு கூட புளி. இவரு ஜிண்டம் கட்டான், நான் ரெண்டும் கட்டான். என்ன விட்டா, நமக்குள்ள எத்தனையோ இரவுகள் ஆயி போச்சு, இது என்ன முதல் இரவு மாதிரி? இந்த ஊர்ல நமக்கு இதான முதல் இரவு. விசாலம், என்ன கைவிட மாட்டியே? முதல்ல என்ன விடுங்க. அரிசி, பருப்பு, புளி, மிளகா நீ லெட்டர்ல கேட்டபடி கொண்டாந்து இறக்கிட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்தா உன் ஒரிஜினல் புருஷனை கேட்டு பாரு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா அண்ணா? அம்மா, நாம எந்த ஊருக்கு போனாலும் இந்த மைனர் ஏன் வராரு? விசாலம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு, அது ஏன்? உனக்கு ஏண்டா படேண்டானா அதை விட்டுருவானே, எல்லாத்தையும் கேப்பான். அப்பா விசாலம், விசாலம் என்னையா? அந்த பவுடரும் ஸ்னோவும் கொஞ்சம் தெரியா? உன் மூஞ்சிக்கு எதுக்கியா பவுடரும் ஸ்னோவும்? பவுடரும் ஸ்னோவும் போடுற முகமா இது? எனக்கு இல்லம்மா, தாலையாமக பவுனு நீ ஆத்தங்கல்ல குளிக்கும் போது உன்னை பாத்துருச்சு, அப்படியே உன் அழகுல மயங்கிடுச்சு. இல்ல, அழகின் ரகசியம் என்னன்னு கேட்டுச்சு. நான் பவுடரும் ஸ்னோவும் தான் பறிச்சு கொடுத்தேன், கொஞ்சம் தரீங்களான்னுச்சு, வீடு வா தரேன். அக்கறை இல்லம்மா, ஒரு அனுதாபம் தான். ஏழை பொண்ணு ஏங்குது, யார் யார் ஏக்கத்தையோ தீர்த்து வைக்கிற, அந்த குழந்தை ஏக்கத்தை கொஞ்சம் தீர்த்து வச்சுறேன். பவுனு குழந்தை பா பா பழிச்சுன்னு வந்து இங்க நில்லு. அப்படி பவ்யமா ஒரு கும்பிடு போடு, அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய சோத்த கேட்டு கெஞ்சிற பொண்ணுதான் பாத்துருக்கேன், பவுடர் ஸ்னோவும் வேணும்னு கேக்குற பொண்ண இப்பதான் பாக்குறேன். என்னையா பாத்துட்டு இருக்கிற? உள்ள போய் குடத்தை கொண்டு வாயா. குடம் நிறைவா கொடுக்க போற, கொஞ்சம் தானே கேட்டுச்சு. சொல்றது செய்யா. ஏ குட்டி, ஊர் கொடியில இருக்கிற கிணத்துல போய் குடிக்கிற தண்ணி கொண்டு வந்தியா? எனக்கு இதெல்லாம் தருவீங்கல்ல? இந்தாமா போ. அதெல்லாம் நல்ல வாசல. அப்பாடி, எனக்கு ஒரு வேலை மிச்சம். என்னையா வர வர என் பக்கத்திலே வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டேன்? என்னையா தப்பு தானே? அக்கா, தண்ணி கொண்டு
தோத்துட்டேன். அப்படியா? சரி, என்ன வேணும்? அது குடுக்கறீங்களா? இதுவா? அக்கா, அதுவும் குடுக்கறீங்களா? இதுவா? இன்னொரு குடம் தண்ணி கொண்டு வந்து தரியா? நினைச்சு ரத்தம் வர உழைச்சேன். பிசாசி மாதிரி ஆகிட்டேன்.